ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் தரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மருத்துவமனையில் ஒரு நோயாளி டெய்லி அவங்க காலையில் எழுந்துக்கும் போது அவங்க எதிர்க்க இருக்க ஜன்னலுக்கு வெளியில் பார்த்து ஒரு நாள் சோகமாகவும் இன்னொரு நாள் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி வந்து போகிற ஒரு பையன் அந்த நோயாளி பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அந்த நோயாளி கிட்ட போயிட்டு அந்த பையன், ஏன் நீங்கள் ஜன்னலுக்கு வெளியில் பார்த்து ஒரு நாள் சோகமாகவும் ஒரு நாள் சந்தோஷமாகவும் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த நோயாளி, நான் அந்த ஜன்னலுக்கு வெளியே இருக்க ஒரு மரத்தை தான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மரத்தில் இருக்க இலையில நான் என் வாழ்நாளோட ஒப்பிட்டு பார்க்குறேன். அதுல எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை நாட்கள் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். அது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு நாள் எந்த இலைகளும் உதிர்ந்து இருக்காது, அன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பேன். ஒரு நாள் ரெண்டு மூணு இலைகள் உதிர்ந்து விழும், ஒரு நாள் ஒரே ஒரு இலைகள் மட்டும்தான் விழும், அப்போல்லாம் நான் ரொம்பவே சோகமாகவும் இருப்பேன் அப்படின்னு சோகமா அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சின்ன பையன் அவங்கள சந்தோஷமா வச்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த மரத்துல இருக்க இலைகள் உதிர்ந்து விழாமல் இருந்தா அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மரத்துல இருக்க இலைகள் போலவே அவன் ஒரு ஓவியமா வரைஞ்சி அந்த ஜன்னலுக்கு வெளியில இருக்க அந்த மரத்துல போய் ஒட்டி வச்சிடறான். இப்ப அந்த நோயாளியும் டெய்லி காலையில எழுந்து அந்த ஜன்னலுக்கு வெளியில பாக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க நேத்து பார்த்தது போலவே அப்படியே இருக்கு. அதனால தன்னுடைய அந்த நாளை சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அவங்க செலவிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு கட்டத்துல அந்த வியாதியில இருந்து அவங்க குணமடைஞ்சு வீட்டுக்கே போயிடுறாங்க. தன்னுடைய வாழ்நாளை எண்ணிட்டு இருந்த அந்த நோயாளி இப்ப அந்த வியாதியில இருந்து நல்லாயிடுறாங்க. காரணம் மருந்து மாத்திரை மட்டும் இல்லைங்க, அவர்களுடைய நம்பிக்கையும் தன்னுடைய வாழ்நாளை அவங்க சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையோடு கழிச்சது காரணமாக தான் இப்போ அவங்க ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. இதே போலதானுங்க நாமளும், நமக்கு இதே போல வியாதி இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கலாம். அந்த கஷ்டங்களை நம்ம நினைச்சு டெய்லி டெய்லி வருத்தப்படாம அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடி கண்டிப்பா நம்மளால அதுல இருந்து வெற்றி அடைய முடியும். இனி வரும் காலங்களை கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து கழிக்காம நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் போராடுங்க, கண்டிப்பா வாழ்வில வெற்றி அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.